தேமுதிகவும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் கூட்டணியை விட்டு வெளியேறியதால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என்ன? கோவில்பட்டியை நோக்கி தினகரன் நகர்ந்தது ஏன்? தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக மதுரை வடக்கு தொகுதி கைமாறி போனதில் வருத்தம் இல்லையா? கோலாகல சீனிவாசின் சரமாரி கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ராம சீனிவாசன். நானும் மதுரை வடக்கு தொகுதியை காதலித்தேன். கட்சி ஒரு பொது நலன் கருதி ஒரு முடிவை எடுக்கும் போது நானும் அந்த காதலை கைவிட்டேன். அரசியல் காதல். அப்ப பெருமளவு மக்கள்கிட்ட ஆதரவை இழந்து விட்ட கட்சிகள் தான் இந்த ரெண்டுமே. தேமுதிகவும் மக்கள் ஆதரவை சரிந்து விட்ட நிலை, அமமுகவும் பெரிய அளவுல சரிந்து விட்ட நிலை. களத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. அங்கங்க அங்கங்க ஏதோ தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அந்த கூட்டணியும் அவ்வளவு ரொம்ப கம்ஃபர்டபுளான கூட்டணி, ரொம்ப கிரீஸ் போட்ட கூட்டணி. இங்கே அப்படிலாம் இல்லை. இப்ப என்ன சொல்ல போனா பிஜேபியும் அதிமுகவும் தான் நேச்சுரல் அலைஸ். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாஹலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவரிடம் நாம் நேர்காணல் நடத்த இருக்கிறோம். தென் தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான, பிஜேபியினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர். அதாவது இப்போ கடந்த ஒரு ஒன் வீக்கில் மதுரை வடக்கு தொகுதி அப்படி சொல்லிட்டாலே டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெயர் அது. அவர் வந்து பேராசிரியர் டாக்டர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் வந்து மதுரையிலிருந்து நம்மோடு காணொளி மூலம் இணைகிறார். ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் வணக்கம். 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 அதாவது மதுரை வடக்கு தொகுதியை நீங்கள் பார்த்து பார்த்து அந்த களத்தை தயார் பண்ணீங்க. எனக்கு தெரியவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நீங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது இவ்வளவு தூரம் கடுமையாக ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் யாரோ ஒருத்தர் கொத்திட்டு போன மாதிரி கடைசியில் அதை டாக்டர் சரவணனுக்கு உங்களுடைய கட்சி மேலிடமே தாரை வார்த்திருக்கிறது, அது உங்களுக்கு ரொம்ப வலியா இல்லையா? அந்த அந்த ஒரு வேதனை யாராக இருந்தாலும் இப்போ உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா நிச்சயமாக எனக்கு அது பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த தொகுதியை தேர்தலுக்கு தயாராக்க வேண்டும் என்பது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அந்த அடிப்படையில் எனக்கு மதுரை வடக்கு தொகுதி எனக்கு கொடுத்தாங்க. நானும் அதில் பணியாற்றினேன். அது மாத்திரமல்ல, நான் பொதுச் செயலாளராக இருக்கிற காரணத்தினால எனக்கு கீழே ஒரு 10 மாவட்டங்கள் எனது பார்வையில் வருகிறது. அவற்றிற்கு நான் பார்வையாளராக இருக்கிறேன். பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளையும் நான் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன். கிட்டத்தட்ட எனது மண்டலம், இந்த மதுரை மண்டலத்தில் மாத்திரம் ஒரு 10-12 சட்டமன்ற தொகுதிகள் ரொம்ப தீவிரமாக தயாரிப்பு பணியில் நான் இறங்கியிருந்தேன். அதில் ஒன்று தான் மதுரை வடக்கு என்பது. இதில் யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் தான் வேட்பாளர் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டெல்லாம் நாங்கள் பணியாற்றவில்லை. இது வந்து ஒரு காமன் கேடருடைய பெர்செப்ஷன். மதுரை வடக்கு தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்கப்படும் போது அதில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய ஸ்ரீனிவாசன், அவர் வந்து மாநில பொதுச் செயலாளர், அதனால் அந்த தொகுதி அவருக்கு தான் ஒதுக்கப்படும் என்பது இட்ஸ் ஏ லவுடு திங்கிங் அல்லது ஒரு கேடருடைய பெர்செப்ஷன் தானே தவிர, கட்சியினை வேட்பாளராக அதற்கப்புறமாக ஒருத்தர் புதிதாக எம்எல்ஏ கட்சியில் சேர்கிறார் என்பதற்காக என்ன வேட்பாளர் பட்டியலிருந்து எடுத்து அவரை கொடுக்கவில்லையே. முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளரே டாக்டர் சரவணன். அதனால நான் எப்போதுமே வேட்பாளர் பட்டியலில் இல்லை. பரிசீலனையில் நான் ஒருவேளை இருந்திருக்கலாம், பட்டியலில் இல்லை. பட்டியலில் அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் மாத்திரம் தான். இதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. கட்சி ஒன்று முடிவு செய்யுது. ரெண்டாவது, இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. நான் வந்து 1985 ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சுயம் சேவகனாக இருக்கேன். 35 ஆண்டுகால ஆர்எஸ்எஸ் அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பழக்கம் என்னன்னா, நமது கருத்தை சுதந்திரமாக சொல்லுகிற ஒரு அமைப்பு. நம் மனசுல என்னப்பட்டாலும் வெளிப்படையாக அதை சொல்ல முடியும் என்றால் அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல மாத்திரம்தான் முடியும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல கூட்டாக சேர்ந்து தலைமையில ஒரு முடிவு எடுத்த பின்பு அந்த தலைமை சொல்கிற முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் ஆர்எஸ்எஸ். நான் வந்து ஐ ஆம் ஏ ஸ்வயம் சேவக். நவ் ஐ பிஹேவ் லைக் ஏ ஸ்வயம் சேவக். எனக்கு பெருமை தான். வலி என்பது என்னமே இல்லை. இல்ல சார், இப்போ அப்படின்னா
மதுரை வடக்குக்கும் ராமஸ்ரீனிவாசனுக்கும் இடையிலான தொடர்புங்கிறது ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையிலானதுதான், அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு அந்த வடக்கு நமக்கான தொகுதியாக இருக்கும் நீங்க நினைத்ததே கிடையாது, அப்படித்தானே சொல்ல வரீங்க? இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையா. கட்சி அப்படி நினைக்கவில்லைன்னு சொல்றேன், நான் நினைக்கவில்லைன்னு சொல்லவே இல்லையா. கட்சி எனக்கு கொடுக்கும் போது இது சீனிவாசனுக்கு தான் கட்சி நினைக்கல, எனக்கு மாத்திரம் இல்ல, அரவக்குறிச்சி அண்ணாமலைக்கு தான் கட்சி நினைக்கவே இல்லை, கோவை தெற்கு வானதிக்கு தான் கட்சி நினைக்கவில்லை, திருநெல்வேலி நயினாருக்கு தான் கட்சி நினைக்கவில்லை, யாருக்குமே நினைக்கவில்லை. பணியாற்றியவர்கள் அவர்கள் அதை விரும்பி இருப்பாங்க. உங்களுக்கு வலி இல்லையான்னு இப்போ வானதி சீனிவாசனுக்கு கோவை தெற்குன்னு சொல்லி கட்சி நினைக்கலாம் நினைக்காம இருக்கலாம், ஆனா அந்த நினைப்பு வானதிக்கு இருக்கும்ல. இப்ப வானதிக்கு நோன் சொல்லி இருந்தா அவங்களுக்கு ஒரு வலி இருக்கும் இல்லையா? இதை மட்டும் தான் நான் கேக்குறேன், நான் உங்களுடைய பர்சனல் ஃபீலிங் தான் கேக்குறேன். கட்சி அப்படி நினைக்காமல் இருந்திருக்கா, அது ஓகே, உங்களுக்கு வலி இருந்ததா இல்லையா இதுதான் என் கேள்வி. இல்ல, அதனாலதான் நான் சொல்றேன், என்னுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு நான் அதை சொல்லுகிறேன். நாங்கள் எப்படி பயிற்சி பெற்று வந்திருக்கிறோம்னா, கேட்டு பெறுவதை விட விட்டு கொடுப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு, எனக்கு மகிழ்ச்சி இருக்கு. அதனால கட்சி கேட்டது, கட்சி என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. முதல் நாளே வந்து மரியாதைக்குரிய தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி கூட பேசினாங்க, மாநில தலைவர் முருகன் பேசினாரு, அமைப்பு பொதுச் செயலாளர் விநாயகம் அவர்கள் என் கூட பேசினாரு. அதனால இவங்க எல்லாம் பேசினாங்களே, நீங்க அதிரடியா அவங்க ஒண்ணு அறிவிக்கல. ஆனா சாதாரண கேடர் தொண்டர்கள் ஒரு 6 மாத காலம் 1 வருட காலம் என் கூட பயணிச்சவங்க, இதுக்காக இங்க பணியாற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்திருக்கலாம். வாஸ்தவம் தான், அந்த அளவு கூட தொண்டர்கள் உணர்ச்சி இல்லாம இருக்க முடியாது, அது அரசியல் அப்படி பக்கம் இருக்காது, அதனால அப்படி நினைச்சிருக்கலாம். தேவர்மகன் திரைப்படத்துல அந்த கதாநாயகன் வந்து ஒரு பெண்மணியை காதலிப்பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் முழுக்க அந்த காதல் கதை ஓடிக்கிட்டே இருக்கும், பின்னால செகண்ட் ஹாஃப்ல கதை மாறும், ஊர் நலனுக்காக அதை கைவிட வேண்டிய அவசியம் வரும். அப்போ அவர் அதை வேண்டான்ற முடிவு எடுப்பாரு, ஏன்னா ஊர் நலன் முக்கியம். அதே மாதிரிதான், நான் அந்த கேரக்டர் பேர்லாம் இங்க சொல்லவில்லை, இதே மாதிரிதானே. இப்போ நானும் வடக்கு தொகுதியை, நானுமே நான் பிரஸ் மீட்லயே சொன்னேன், நானும் மதுரை வடக்கு தொகுதியை காதலித்தேன். கட்சி ஒரு பொது நலன் கருதி ஒரு முடிவை எடுக்கும் போது நானும் அந்த காதலை கைவிட்டேன். இதுல ஒரே ஒரு கேள்வி, இதுல வந்து இந்த வேட்பாளர் தேர்வுல உங்க கட்சியுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு. திமுக விருப்ப மனு கொடுத்த ஒருவர் திமுக கிடைக்காது என்று தெரிந்ததற்கு பிறகு காலையில் உங்க கட்சியில சேருகிறார். அன்றைக்கு ஒரு மதியத்துக்குள்ள அவர் வந்து மதுரை வடக்கினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார், அதாவது டாக்டர் சரவணன் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு அதிரடி காட்சி மாற்றங்கள் மற்ற கட்சியில சகஜம் பார்த்துருக்கிறோம். பிஜேபிங்கிறது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, என்ன பிஜேபியில இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்த, எப்படியாவது ஜெயிச்சால் போதுமா, அதுக்கு பின்னால ஒரு ஒரு பார்வையே இருக்க வேண்டாமா, என்ன இன்னொரு கட்சியில விருப்ப மனு கொடுத்தவர் உங்க கட்சியில வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுகிறார் என்றால் இது என்ன பார்ட்டி, என்ன விதமான? இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் சமீப காலமா நிறைய ஊடகங்கள் அடுத்த ஆட்சி திமுகவுக்கு தான் வரும் என்பது போல ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க சார். இது வந்து மக்கள் சாதாரண வாக்காளர் மனதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை திடீர்னு ஒரு செய்தியை கேள்விப்படுகிறது, திமுகவில் பதவியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ அதிலிருந்து விலகி அவர் பிஜேபியில் சேர இருக்கிறார், அவர் வந்து இங்கே தேர்தலில் நிற்கிறதுக்கு டிக்கெட் கேட்கிறார் எனும்போது, இது திமுகவுக்கு ஒரு பெரிய மாரல் ப்ளோ, ஒரு தார்மீக அடியாக இருக்கும். ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று ஆணவத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ வெளியில் வருகிறார் என்றால் அந்த கட்சிக்கு இது ஒரு தார்மீக அடி என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கணக்கீடு, ஒரு அசஸ்மெண்ட். ஒன்று. இரண்டாவதாக ஒன்று சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட மதுரையில் மதுரை வடக்கு தொகுதி இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, எங்கள் கணக்கில் மதுரை தெற்கு தொகுதி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னுரிமையாக நாங்கள் கேட்ட தொகுதி, அதற்கப்புறமா மதுரை கிழக்கு தொகுதி கேட்டோம். இந்த 2 தொகுதிகளையுமே அதிமுக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஈக்குவேஷன்ஸ், அந்த அடிப்படையில் அவர்கள் அதை விட்டுத்தர தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனால் கிழக்கு தொகுதியிலெல்லாம் திமுக தான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆனாலும் கூட அவர்களுக்கு பல்வேறு நிர்பந்தங்கள் இருந்தன. எங்களது கூட்டணி கட்சி அவர்களது கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா?
அதனால மூன்றாவது ஆப்ஷனாகத்தான் மதுரை வடக்கு கேட்குறாங்க. மதுரை வடக்கை எங்கள் கட்சி கேட்கும் போதே கூட ஒரு கட்சிக்கு யார் வேட்பாளராக இருப்பாங்க அந்த தொகுதிக்கு என்றது என்பதையும் மனதில் வைத்து கொண்டு தான் கட்சி கேட்கும். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, மதுரை வடக்க பிஜேபியினுடைய மாநில தலைமை அதிமுகவுடன் கேட்கும்போது என்னை மனதில் வைத்து கொண்டு கூட கேட்டிருக்கலாம் என்று தான் தோன்றுகிறது. ஏன்னா வேட்பாளரை மனசில் வைக்காம ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம ஒரு விஷ் லிஸ்ட் கொடுக்க முடியாது, கேட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. அப்படி கேட்டாங்க. இது சடன் டெவலப்மெண்ட், சடன் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சடன் ட்விஸ்ட், ஒரு திடீர் கிளைமேக்ஸ் மாதிரி. ஆமாம், சடன் ட்விஸ்ட். ரெண்டாவதாக, இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிற முக்குளத்தூர் சமுதாயம் இங்கே இருக்கிறாங்க. சார், கட்சிக்குள்ள ஜாதி கிடையாது, கட்சிக்குள்ள நாங்கள் யாரும் ஜாதி பார்ப்பதில்லை. கட்சிக்குள்ள ஜாதிக்காக ஒருவருக்கு முக்கியத்துவம், இவர் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் என்றெல்லாம் பேதம் பிரித்து பார்க்காத கட்சி, ஜாதி துவேஷமோ ஜாதி பெருமையோ பேசாத கட்சி தான் பிஜேபி. ஆனால் தேர்தல் என்று வந்து அரசியல் களத்தில் பணியாற்றும் போது சமுதாயத்தில் இன்னும் அந்த மெச்சூரிட்டி இன்னும் உருவாகலை. அப்போ ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், ஏற்கனவே எம்எல்ஏவாக ஒரு தொகுதியில் இருப்பவர், திமுகவிலிருந்து வேறு அவர் வருகிறார், அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சமுதாயத்தின் சார்பாகவும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்க வழி பண்ணீங்க, சரவணனுக்கு கொடுங்க நீங்க ஒதுங்கங்கன்னு கேட்டிருந்தா அது எனக்கும் சரவணனுக்குமான ஒரு விஷயமா இருந்திருக்கும், போட்டியா கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை விலகி வழிவிடுறது தானே எனக்கு உரிய பெருமை, அதுதானே நான் பெரிதும் மதிக்கிற சமுதாயம் தானே. இன்னைக்கு கட்சியில என் கூட பணியாற்றுபவர்கள் பல பேர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எனது உயர்வுக்காக எனது வளர்ச்சிக்காக அக்கறையோடு பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால இதுல எந்த விதமான வழியும் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி, பூரண மகிழ்ச்சி. நிச்சயம் சரவணன் வெற்றி பெறுவார், எம்எல்ஏவாக வருவார், அந்த வெற்றியில எனக்கும் பங்கு இருக்குமே, அதனால எனக்கு அது மகிழ்ச்சி. ஒன்று, இன்னொன்று சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு, திடீர்னு ஒருத்தர் கட்சியில் சேர்றாருங்க, அது ஒரு ரெண்டு மணி நேரத்தை விடுங்க, ரெண்டு மாசத்துக்கு முன்னால வந்தா கொடுத்துடலாமா, ரெண்டு வருஷத்துக்கு முன்னால வந்தா கொடுத்துடலாமா, அப்படி ஏதாவது செல்வத்துக்கு கொடுக்கவே இல்லையே. இல்ல, அவர் விரும்பல, அவர் வேண்டான்னு சொன்னார், அதனால அவர் சகோதரி குஷ்பு கொடுத்தோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் சார், திடீர்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னால வந்தாரு, ரெண்டு நாள் முன்னால வந்தாரு, அவர் கட்சியில வந்து மாநில தலைவர் ஆக்கிட்டீங்க, மாநில செயலாளர் ஆக்கிட்டீங்க, கட்சியில பெரிய பொறுப்பு கொடுத்துட்டீங்க, இல்ல ராஜ்யசபால நியமனம் கொடுத்தீங்க, அமைச்சர் ஆக்குனீங்க, அப்படின்னா தான் நீங்க கட்சியை கேள்வி கேட்கணும். நாங்கள் சகோதரி குஷ்புவையோ இல்ல டாக்டர் சரவணனையோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம், மக்கள் மன்றத்துல நிறுத்திருக்கிறோம். டாக்டர் சரவணனை நாங்க கட்சியில பொறுப்பு கொடுக்கல சார், மக்கள் மன்றத்துல நிறுத்தி இருக்கிறோம். மக்கள் முடிவு செய்வாங்க, இது ஏன் கட்சியோட அங்கீகாரத்துக்காக நாங்கள் நிறுத்தவில்லை, மக்களுடைய அங்கீகாரத்துக்காக நிறுத்துறோம். சகோதரி குஷ்பு அந்த நெருப்பாற்றில் நீந்தி வரணும், வருவார் என்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி டாக்டர் சரவணனும் மக்கள் நம்பிக்கையை பெற்று அவர் வரணும். நாங்க வந்த உடனே கட்சியில பொறுப்பு கொடுக்கலையே, இன்னொரு கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எடுத்த உடனே டாம் டோம்னு கொடுக்கல, மக்கள் மன்றத்துல நிறுத்துறோம், மக்கள் முடிவு பண்ணட்டும், என்ன தவறு சார்? இல்ல, இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு தளி தொகுதியை ஆஃபர் பண்ணினதாகவும் அதை நீங்கள் பெருந்தன்மையோடு மறுத்து விட்டீர்கள் என்றும், அப்படி ஆஃபர் பண்ணது உண்மைனா நீங்க மறுத்ததற்கான காரணம் என்ன? இல்ல, தளியை வந்து கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எனக்கு ஆஃபர் கொடுக்கல. எனக்கு ஒரு நண்பர், மிக நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க கட்சியினுடைய தலைமைக்கு முக்கிய கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, காமன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும்ல, அது மாதிரி சில நண்பர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தளியில் இன்னும் வேட்பாளர் முடிவு செய்யப்படவில்லை, உங்களுக்கு வந்து தளியுமே சூட் ஆகும், நீங்க மாநில பொதுச் செயலாளர் தானே, மாநிலம் முழுக்க நீங்க நிற்கலாம், அதனால நீங்க நம்ம தளி கேட்கலாம், உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நான் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க என்கிட்ட கேட்பதற்கு முன்னாலே கூட மேலே பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஏன்னா நான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டவில்லை, ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பல பேர் என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் தளி கட்சி கொடுத்தா நீங்கள் ஒத்துக்க வேண்டியதானேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தளி அப்படி ஆஃபர் பண்ணவே இல்லை, கட்சியிலேருந்து அப்படி சொல்லவில்லை. ஒன்று, ரெண்டாவது, தளி வேண்டாம் என்று நான் நினைத்ததற்கு ஒரு காரணம், நான் தோற்று விடுவனோ என்பது அல்ல, நான் வெற்றி பெற்று விடுவனோன்ற பயத்தில் தான் நான் தளி வேண்டான்னு சொன்னேன். எப்படி சார்? நான் மதுரையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் தளிக்கும் உள்ள புவியியல் தூரமே ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். நான் மதுரையை மையமாக வைத்து பணியாற்றுகிற ஒரு அரசியல்வாதி, இங்கே தான் என் குடும்பம் இருக்குது, எனது உறவுகள் இருக்கிறது, நான் மதுரைக்காரன் தான், மதுரைக்காரன் என்பதில் தான் எனக்கு பெருமை. நான் போய் தள்ளியில் 400 கிலோமீட்டர் தள்ளி அந்த மக்களின் பிரதிநிதியாக நான் சட்டமன்றத்தில் எப்படி பணியாற்ற முடியும்? அந்த மக்களுக்கும் எனக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கும்? இன்னைக்கு போய் தேர்தலில் ஜெயிப்பதற்காக வெற்றி பெறுவதற்காக நான் ஒரு தொகுதி எடுத்துக்கொள்ளலாம், வெற்றி பெற்றாலும் கூட 5 ஆண்டு காலம் நான் அவர்களுக்கு பணிபுரியணுமே. அப்போ அது அந்த 5 ஆண்டு காலம் நீங்க மதுரையில் ஆப்சென்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும்.
மதுரையில் ஆப்சென்ட் ஆகிற சூழல் இருக்கும். ஆனால் குடும்பமும் உறவுகள் எனது வயதான தந்தை எல்லாம் இங்கே இருக்கிறதுனால நான் மதுரையை விட்டு அகல முடியாத சூழல் வரும். அதனால் அது அந்த தளி எனக்கு வாக்களித்த மக்களுக்கு, வெற்றியடை செய்த மக்களுக்கு நான் நியாயம் செய்ததாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, எனது மண்ணிலிருந்தே நான் வெற்றி பெறுவதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். நான் எந்த பகுதி மக்களுக்காக அரசியலில் சேவை செய்கிறேனோ அந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் எனக்கு பெருமை. என் வீட்டில் என் மனைவி எனக்கு எனது தாய் மூலமாக எனக்கு சாப்பாடு கிடைக்க டிலே ஆகுதுன்னு சொன்னால் நான் பக்கத்து வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னது எனக்கு என்ன பெருமை? அது மாதிரி என் பகுதி மக்கள் தான் எனது தாய். இந்த அன்னை எனக்கு எப்போ உணவளிப்பாங்க? கொஞ்சம் காத்திருக்கலாம். இப்போ என்ன அரசியலில் கொஞ்சம் காத்திருப்பதும் அரசியல் பக்குவம் தான். ஓகே சார், உங்கள் அதாவது இந்த பிஜேபியுடைய ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் குறிப்பாக பிரதமரே வந்து பேசுகிறப்போ சொன்னது தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற அந்த பெயரை இதுக்கு முன்னால் தான் ஒரு 7 சமூகத்துக்குமான பொது பெயராக அறிவித்தது. அதன் மூலம் அந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் பிஜேபி சார்ந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டது உண்மை. அந்த அளவுக்கான இந்த தடவை கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிஜேபி இடம்பெற்றிருக்கிற கூட்டணிக்கு போடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி தனித்து போட்டியிடுகிறேன் அப்படின்னு இப்போ களம் இறங்கி இருக்கிறார். இப்போ அதனால் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவு, அவர்கள் சமூக வாக்குகள் இருக்குல்ல, அது வந்து சிதறாதா? அப்படி சிதறதுனால இப்போ தென் தமிழகத்தை பொறுத்த அளவில் வந்து உங்கள் கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாதா? அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எனது மரியாதைக்குரியவர். அவர் இந்த முடிவு தனித்து போட்டிடுவது என்று அவர் எடுத்த முடிவு என்பது துரதிருஷ்டவசமானது. ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலிருந்தே மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. தென்காசி தொகுதியில் அவங்க அதிமுகவினுடைய சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. தொடர்ந்து கூட்டணி என்று வரும்போது அதிமுகவுடன் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள், அவரும் எனது மரியாதைக்குரிய நண்பர், அவர் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறார். அவருக்கு எக்மோர் கான்ஸ்டுவன்சி கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. அவர் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவர் சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணை மாத்திரம் போதாது, பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் கட்சிகள் கருத்து சொல்லணும், அல்லது அதையும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் இந்த கூட்டணியோடு அவர் முரண்படுகிறார். எந்த கூட்டணியோடு இருந்தாலும் முரண்பட்டு தான் தனியாக நிற்கிறார். அவருடைய முக்கியமான கோரிக்கை என்பது பட்டியல் வெளியேற்றம் என்பது தான். அதனால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். தவிர்த்திருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் காத்திருந்தார். அவர் கொஞ்சம் அந்த முடிவெல்லாம் வரும் என்று அவர் எதிர்பார்த்து இருந்தார். கூட்டணியை பொறுத்தவரை எங்களது இறுதியான முடிவு என்பது நமக்கும் அதிமுகவுக்கு தான் கூட்டணி. அந்த நமக்கும் அதிமுகவுக்கும் உள்ள கூட்டணியை தாண்டி அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையிலேயோ, அவர்களுக்குள்ள நடக்கிற உடன்படிக்கையிலேயோ, அதில் ஏற்படுகிற சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள்லையோ நாம் தலையிடக்கூடாது என்கிற முடிவை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாகவே எடுத்திருந்தது. நாங்கள் எந்த வகையிலையும் அதை தலையிடலை. இப்போ தேமுதிக கட்சி கூட அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அவர்களும் நமது கூட்டணியில் அவங்க போட்டிகிட்டு இருந்தால் நாங்கள் கூடுதலாக மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அது. அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். ஆனால் அதிமுக கூட்டணியை கையாளும் போது, இது தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்கிற போது நாங்கள் அதிமுகவுக்கு எந்த நெருக்கடியோ அழுத்தமோ கொடுக்க விரும்பவில்லை. அது அரசியல் நாகரிகமாகவும் இருக்காது. அதனால் இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்த முடிவு துரதிருஷ்டவசமானது தான். அதனால் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுறவர்களில் பெரிதாக பாதிக்காது, அதிமுக போட்டியிடுறவர்களும் பெரிதாக பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த சமுதாயம் இந்த அரசாணை விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இதற்காக பெரிய அளவில் முயற்சி செய்த, முன்முனைப்பு எடுத்த கட்சிகள் என்கிற நம்பிக்கை அந்த சமுதாயத்திடம் இருக்கிறது. அவர்கள் இந்த கூட்டணிக்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நான் உண்மையிலே நம்புகிறேன். அதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. அந்த சமுதாயத்தினர் உற்சாகமாக இந்த களமிறங்கி பணியாற்ற துவங்கி இருக்கிறார்கள். இப்போ அமமுக தேமுதிக தனி கூட்டணி களம் கண்டிருக்காங்க. இதில் வந்து மக்களவை தேர்தலில் டிஎம்கே சைடில் என்ன கூட்டணி இருந்தோ அது இன்டாக்ட் அப்படியே இருக்குது. ஆனால் ஏடிஎம்கே சைடு அதே கூட்டணி அப்படியே இல்லை. இப்போ தேமுதிக வெளியில் வந்திருக்காங்க, அவங்க அமமுகவோட சேர்றாங்க. தேமுதிக வட மாவட்டங்களில் ஒரு சன்னமான ஆதரவு கொண்ட ஒரு கட்சி. அமமுகவுக்கு தென் தமிழகத்தில் ஏதோ கொஞ்சம் ஆதரவு இருக்குது என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சி. இந்த ரெண்டு பேருடைய ஒருங்கிணைவு உங்கள் கூட்டணியுடைய ஃபார்ச்சூனை எந்த அளவுக்கு சேதப்படுத்தும் நினைக்கிறீங்க? பெரிதாக பாதிக்கும்படியாக இருக்காது என்பதுதான் நீங்களே சொன்னீங்க. ரொம்ப சன்னமான ஒரு ஆதரவு தான்.
நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் தினகரன் வந்து 6% வாக்குகளை பெற்றார். பல இடங்களில் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைவதற்கு அந்த அவர் வாங்கி 6% வாக்குகள் காரணமாக இருந்தது. இப்போ உதாரணமாக எங்கள் பிஜேபியிலே கூட நயினார் நாகேந்திரன் ராமநாதபுரத்தில் தினகரன் பெற்ற வாக்குகளால் தான் இவருக்கு வெற்றி வாய்ப்பு பறிபோனது. இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் அந்த 6% வாக்குகள் என்பது தினகரன் கட்சி வெற்றி பெறுகிற கட்சி அமமுக என்பது அமமுக வெற்றி பெறும் என்று நினைத்து மக்கள் வாக்களித்த கட்சி. அந்த ஒரு இமேஜ்ல அது கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரனே போட்டியிட்டு வெற்றி அடைகிறார். அங்கே வந்து சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி அடைகிறார். திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி கூட ஒரு சுயேட்சை வேட்பாளரிடம் தான் தோற்று போனது ஆர்கே நகர்ல. அந்த சூழல்ல தான் இந்த அடுத்து கொஞ்ச நாள்ல பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு கேடர் மத்தியில ஒரு ஜூபிலேஷன் இருக்கலாம், மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போது எடப்பாடி அவருடைய அரசாங்கம் கூட இப்போது இருக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு இமேஜோடு அப்போ இல்லை, கொஞ்சம் அதற்குரிய இமேஜில் கொஞ்சம் கேள்விக்குறிகள்லாம் கூட இருந்தன. எடப்பாடி தனது ஆதரவை அவர் கன்சாலிடேட் பண்ணாமல் இருந்தாங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் சேர்த்தான் சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 6% வாக்கு. ஆனால் அதற்கப்புறம் என்னாச்சு? இது ஓடுகிற குதிரை இல்லை அமமுக, அல்லது வெற்றி பெறுகிற குதிரை இல்லை என்பது மக்களுக்கு தெரிந்த பிறகு அதிலிருந்து எல்லா தலைவர்களும் வெளியேறினாங்க. தங்க தமிழ்ச்செல்வி வெளியேறினாரு, செந்தில் பாலாஜி வெளியேறினாரு, கலைராஜன் வெளியில போனாரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க முன்னணி தலைவர்கள்லாம் வெளியில போயிட்டாங்க. கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் பெரிய அளவில் அமமுக வந்து அதிமுக திரும்ப தாய் கழகத்தில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிட்டாங்க. அப்போ பாராளுமன்றத்தில் 6% வாக்கு பெற்ற தினகரன் உள்ளாட்சி தேர்தலில் அவர் எவ்வளவு வாக்கு பெற்றார்? அதுலேருந்து ஒரு 6 கழித்துன்னு பார்த்தா கணிசமாக குறைய ஆரம்பித்தது. இப்போ அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் என்ன? சசிகலா மேயர் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். இது ரொம்ப பெரிய செட்பேக் அந்த கட்சிக்கு. ஏன்னா தினகரனுக்குரிய ஆதரவு என்பதே சசிகலா மேயர் அரசியலுக்கு வருவாங்க, அவங்கள சின்ன தியாக தலைவியாக சின்னம்மாவாக போற்றி ஜெயலலிதா மேயர் இருந்த இடத்துல இவங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் என்று நினைக்கிற ஒரு பெரிய கூட்டம் தான் தினகரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ அவர்கள் அரசியலுக்கு நான் இல்லை, நான் வெளியில போயிட்டேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் தினகரனுடைய பலம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது தேமுதிக, தொடர்ந்து தேமுதிகவுடைய பலமே விஜயகாந்த் தான். அவர் துரதிருஷ்டவசமாக அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்ற முறையே கூட அவரால் பெரிய அளவில் பரப்புரை மேற்கொள்ள முடியவில்லை. இப்போதும் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் இல்லை. இப்போ சகோதரி பிரேமலதாவும் சுதீஷ் போன்றவர்களும் அந்த அரசியல் அந்த கட்சியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெருமளவு மக்கள்கிட்ட ஆதரவை இழந்து விட்ட கட்சிகள் தான் இந்த ரெண்டுமே. தேமுதிகவும் மக்கள் ஆதரவை சரிந்து விட்ட நிலை, அமமுகவும் பெரிய அளவில் சரிந்து விட்ட நிலை. அவர்கள் இரண்டும் ஒன்று சேர்வது என்பது ஒரு பெரிய வெற்றியை பாதிக்கிற அளவிற்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்காது என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அதனால தான் அவர் ஏற்கனவே போட்டிட்டு ஜெயலலிதாவை காட்டிலும் அதிக வித்தியாசத்தில் உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடவில்லை. அதே போல அவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் செறிவாகவும் நிறைவாகவும் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிடலாம். அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதே தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்பட்டி தொகுதி. ஒருவேளை அது அவருடைய பலவீனத்தை உணர்ந்து தான் இந்த சாய்ஸை நோக்கி தினகரன் போயிருக்கிறாரா? இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததே மேலூர் தொகுதியில் தான் ஆரம்பித்தார். அமமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே மதுரை பக்கம், மதுரை மேலூர் தொகுதியில். நாங்கள்லாம் என்ன புரிந்து கொண்டிருந்தோம் என்றால் திரும்பவும் அவர் மேலூரில் போட்டிடுவார், மேலூரை தனது வலிமையான கோட்டையாக அவர் உணர்த்துவார் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் மேலூரில் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ரொம்ப பலமாக இருக்கிறார். அவர் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர், ஒட்டுமொத்த சமுதாயமும் அவருக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறாங்க, உறுதியாக வெற்றி பெறுவார் அவர். இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் தினகரன் கோவில்பட்டிக்கு போயிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் அவர் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிற நாயுடு சமுதாய வாக்குகள் என்பது விஜயகாந்துடன் இவர் கூட்டணி தேமுதிகவோட வைத்ததுனால அந்த வாக்குகளும் கிடைக்கும் அங்கே என்பதாக நினைத்து கொண்டு கூட அவர் கோவில்பட்டி போயிருக்கலாம். ஒரு கொஸ்டின் என்னன்னா ப்ரொஃபசர், அப்படி அந்த அளவுக்கு தேமுதிக அந்த சமூகத்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்திருந்தால் அவர்கள் தென் தமிழகத்துல கொடி கட்டி பறந்திருக்கணுமே. நார்த்ல தானே அவங்க ரொம்ப ஷைன் பண்றாங்க ஓரளவுக்கு, தேமுதிக சவுத்துல இல்லையே. தினகரனுடைய கணக்கு அப்படி இருந்திருக்கலாம் சொல்றேன். இல்ல, உங்க கூட்டணியை பற்றி இரண்டு விதமான குறைகள் சொல்லப்படுகின்றன. ஒண்ணு, தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்த்தா இந்த தடவை ஏடிஎம்கே சரமாரியாக சிக்ஸர் அடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு பிரமாதமான தேர்தல் அறிக்கை. இதை காட்டில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்க முடியாது. வாஷிங் மிஷின்,
இலவச வீடு, ஃப்ரீயா கேபிள் கனெக்ஷன், 6 சிலிண்டர் ஃப்ரீ, இந்த தாய்க்குலத்தை டார்கெட் பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு தேர்தல் அறிக்கை. இதுல பாதிக்கு பாதி தான் 2006 கலைஞர் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப ப சிதம்பரம் அதை வந்து கதாநாயகன் என்று வர்ணித்தார். உண்மையை சொல்றேன்னா 2021 தேர்தலில் கதாநாயகன் வந்து அண்ணாதிமுக தேர்தல் அறிக்கை தான். ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை அதனுடைய சாரம் டிஎம்கே வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததோ அந்த அளவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதா, அதில் வந்து இதை சேர்க்கறதுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு தொய்வு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது கூட்டணி கட்சிகளை உங்களையும் உள்ளடக்கும், உங்கள் வெற்றிக்குமானது தான் அது வந்து. அப்படிங்கிறப்போ அது இன்னும் மக்கள்கிட்ட சரியா போய் சேரல. அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த நாள் பேப்பர்ல வந்து அதோட சரி, அதுக்கு மேல பெருசா கேரி பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இது ஒன்று. இரண்டாவது, களத்துல வந்து ஏடிஎம்கேக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. அங்கங்கே அங்கங்கே ஏதோ தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து டிஎம்கே சைடில் அத்தனை பேர் சேர்ந்து அவங்க எல்லாமே ஏதோ ஒரே கட்சி மாதிரி பாடுபட்டு இருக்கிற மாதிரி இங்கே அந்த மாதிரி ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு பிரதானமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த ரெண்டுத்துக்கு தனித்தனியாக அவங்க பதில் இல்லை. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு அது ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் அது பெருமளவு போய் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையுமே. இப்போ இன்னும் முறையான பரப்புரை, அதாவது இன்டென்சிவ் கேம்பெயின், மிக தீவிர பரப்புரை என்பது இன்னும் ஆரம்பிக்க தொடங்கப்படவில்லை. அது வந்து வேட்புமனு ஸ்க்ரூட்டினி ஆன 20ஆம் தேதிக்கு அப்புறம், வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்ததுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் தான் தீவிரமான பரப்புரை துவங்கும். அப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கட்சியினுடைய முன்னோடிகள், ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொண்டு தான் பேசுவாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க. அப்போ இது மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய பேசு பொருளாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வரும். ஏனென்றால் அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து இதை நிறைவேற்ற போகிற கட்சி அதிமுக தான். அதனால இவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசியாக வேண்டும், அதை பற்றி மக்களை பேச வைக்க வேண்டும், அதை பற்றி ஊடகங்களில் கருத்துக்கள் வருவதற்கும் அதிமுக உதவியாக இருக்க வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும், மக்கள்கிட்ட போய் சேரும். அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்க, ஜெல் ஆகல என்ற அர்த்தத்துல நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். களத்துல ஒரு கோஆர்டினேஷன் இல்ல, அல்லது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சிங்க்ரனைஸ் ஆகல அப்படின்னு இல்ல. இப்போ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அவங்க எதிரில் இருக்கல ஆட்சியில இல்லாத கட்சிகள் என்பதனால, மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த கட்சி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பதனால, 5 ஆண்டு காலம் இந்த அரசாங்கங்களை எதிர்த்து பயணிப்பதில் அவர்களுக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. பிஜேபி என்ன செய்தாலும் தவறு, அதிமுக என்ன செய்தாலும் தவறு என்று சொல்வதில் விடுதலை சிறுத்தைகளுக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கோ, காங்கிரஸுக்கோ, திமுகவுக்கோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ந்து அந்த மாதிரி 5 ஆண்டு காலம் அவர்கள் அதே பாதையில் பயணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கூட்டணி வரும் என்பதும் தொண்டர்களும் பொதுமக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து இடையில காங்கிரஸ் வெளியில் போகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் சென்ற முறை பெற்ற இடங்களை விட தர மட்டத்துக்கு குறைத்த சீட்டுகளை வாங்கி இடங்களை பெற்று காங்கிரஸ் சமாதானம் செய்து கொண்டது. அழுது பெற்ற தொகுதிகள், அளவைத்த கொடுத்த தொகுதிகள். ஆமா, வடிவேலு அவர்களுடைய காமெடியில சொல்வது என்றால், தரை மட்டத்துக்கு போய் காலிலேயே விழுந்து விட்டானையா என்று அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு இறங்கி போய் தான் காங்கிரஸ் வந்து சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பொறுத்தவரை, இங்க அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் இதுல 2 கட்சிகள் ஆளும் கட்சிகள், ஒன்று மத்தியில் ஆளும் கட்சி, ஒன்று மாநிலத்தில் ஆளும் கட்சி. இவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவதற்கு கொஞ்சம் அவகாசமானது. அதுல தேமுதிக மாத்திரம் வெளியில போயிருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கிறது. அதனால இந்த அறிவிப்புகள், இந்த கூட்டணி பற்றிய முடிவுகள் எல்லாமே தாமதமாக வந்துச்சு. கூட்டணி யாராருடன், யார் தலைமையில் ஆட்சி என்பதெல்லாம் தேர்தல் அறிவித்த பின்பு முடிவு செய்யலாம்னு முதல்வர் எடப்பாடி அவர்களே சொல்லியிருக்கிறார். அதனால தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்புதான் எங்கள் கூட்டணி முறையான வடிவம் பெற்றது. அது வந்து இன்னும் தொண்டர்கள் மத்தியில சிங்கரனைசேஷன் வருவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகலாமே. பரப்புரையில அத்தனையுமே சரியாகிவிடும். நாங்கள் களத்துல இறைந்துதான் பரியாற்றுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து தான் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேட்புமனு தாக்கல் செய்த இடங்களில் எல்லாம் அதிமுகவுடைய தொண்டர்கள், தலைவர்கள் மிக பெருவாரியாக அதுல பங்கேற்றுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது வரும் காலங்களில் மிக தீவிரமாக அது நடைபெறும் என்று நான் நம்புகிறேன், நிச்சயம் நடக்கும். தென் தமிழகத்தில் உங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மொத்தம் 58 தொகுதிகள் சார். 58 தொகுதிகளில் இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா, சென்ற முறை நீங்கள் தனித்து போட்டியிட்டே வந்து பெரும்பாலான தொகுதியில் ஒரு 4 தொகுதியில் நம்பர் 2 ஆளாக இருந்திருக்கீங்க.
அதுக்கேற்றபடி இந்த தடவை உங்களுக்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதியும் தரப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் மூணு சட்டப்பேரவை தொகுதிகளும் தரப்பட்டு இருக்கிறது. பொதுவாக பிஜேபியுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது சவுத்தில் எப்படி சார் இருக்கு உங்களுடைய அசம்ஷன்? ரொம்ப பிரகாசமாக இருக்கு. நீங்கள் தென் மாவட்டங்களை மற்ற மட்டுமே மனதில் வைத்து கொண்டு கேட்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் மூன்று தொகுதிகள், அது எல்லாமே திருவையாறுலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஒரு ஆறு தொகுதிகள், ஒன்பது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம். ஒன்பதுலேயுமே வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு. போன தேர்தலில் எங்களுக்கு விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் எல்லாம் அதிமுகவுக்கே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நான் சொல்வது பாராளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி, அங்கே வந்து திமுக வலிமையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் அதிமுக வலிமையாக தான் இருந்தது. பத்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் தான் திமுக ஜெயிச்சாங்க, எட்டு தொகுதிகளில் அதிமுக தான் வெற்றி பெற்றது. அதனால் மதுரை இப்போதும் கூட அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் மதுரை வடக்கு தொகுதியில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். ஆனால் விருதுநகர்லேயோ திண்டுக்கல் மாவட்டத்திலேயோ கூட இப்போ நிலைமை மாற ஆரம்பிச்சிருக்கு. கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல இடங்களில், நாட் ஓன்லி தீஸ் டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்கவே எவையெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான மாவட்டங்கள், கோட்டைகள் என்று சொல்லப்பட்டவோ அந்த கோட்டைகள்லாம் கலகலத்திருக்கு. குறிப்பாக வாரிசுகளுக்கு தான் திமுகவில் சீட்டு கிடைக்கும், அவங்க தான் மாவட்ட செயலாளர், மக மாவட்ட செயலாளராக வருவார் என்கிற நிலைமையெல்லாம் திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய குமுறலை உருவாக்கியிருக்கு. எனக்கு ஒரு 13 பேர் வந்து திமுக வேட்பாளர்கள் வாரிசு அடிப்படையில் தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்தியெல்லாம் திமுகவுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை. பல்வேறு இடங்களில் வேட்பாளர் தேர்வு சரியாக செய்யப்படவில்லை. அதனால் கூட்டணி கட்சிகள் மத்தியில் கூட நீங்கள் பிஜேபி சைடு சொன்னீங்க, காங்கிரஸ் சைடுமே கூட காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக கூட அங்கேயுமே ஜெல் ஆகலை, அங்கேயும் நிறையா பிரச்சனை இருக்குது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க, நான் அவங்க பெயர் சொல்வது பொருத்தமாக இருக்காது. அவர்களுக்குள்ளே என்னென்னலாம் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் கூட, உரசல்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் கூட அவர்கள் தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதனால் அந்த கூட்டணியும் அவ்வளோன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளான கூட்டணி, ரொம்ப கிரீஸ் போட்ட கூட்டணி, இங்கே அப்படிலாம் இல்லை. இப்போ இன்னும் சொல்ல போனால் பிஜேபியும் அதிமுகவும் தான் தேர் நேச்சுரல் அலைஸ், நாங்கள் எப்போதும் இணைந்து இருக்கிறோம், கொள்கை ரீதியாக இணைந்திருக்கிறோம், நாங்கள் அந்த உடன்பாட்டை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இங்கே வெற்றி கிடைக்கும். குறிப்பாக மோடி அவர்கள் மீது சரியான புரிதல் தமிழ்நாட்டில் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தவறான புரிதலோடு அவங்க மக்கள் இருந்தாங்க, அது திமுகவோட திட்டமிட்ட ஒரு சதி பிரச்சாரம். இப்போ கொரோனாவை பிரதமர் கையாண்ட விதம், தமிழக மக்கள் மீது அவர் காட்டுகிற அன்பு, தமிழ் மொழியின் மீது அவருக்கு இருக்கிற காதல், இதெல்லாம் தமிழக மக்கள் மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் தான் நமக்கானவர் என்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இவர்களது செயல்பாடுகள், கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்கள் ஆற்றிய மக்கள் பணிகள், இப்போ தேர்தல் திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள், இவை எல்லாமே கூட தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துருக்கு. குறிப்பாக எடப்பாடி அவர்கள் மீது இவர் ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு நல்ல மிக நல்ல துணை முதலமைச்சர், இவங்க இருக்கிறதுல என்ன தப்பு, அவங்களே தொடரட்டுமே என்கிற எண்ணம் இந்த ஆட்சி மேலே உருவாகி இருக்கிறது. இதனால தான் சசிகலா அம்மையார் அதிமுக விட்டுட்டு நான் போகிறேன், அரசியலுக்கே வரலன்னு போனாங்க. அதிமுகவில் ஒரு வலிமையான தலைமை உருவாகி விட்டது என்பதை புரிந்து கொண்டு தான் அவங்க வெளியில் போகிறாங்களே தவிர, இங்கே கொஞ்சம் குழப்பம் இருந்தால் கூட அவங்க இந்த கட்சியில் தொடர்ந்து இருந்து என்ன ஏதாவது தனக்கு ஆதாயம், அரசியல் ஆதாயம் கிடைக்குமான்னு பார்த்துருப்பாங்க. அது முடியல, அந்த அளவுக்கு பார்ட்டி ஹஸ் பீன் கன்சாலிடேட்டட். அதனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பு. பிஜேபி இந்த தடவை இரட்டை இலக்கத்தை தொடும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இரட்டை இலையின் கூட்டணியோடு இரட்டை இலக்கத்தை தொடுவோம், தொடுவீங்க. சோ நீங்க அதுவும் இப்ப பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்க ஒரு டயத்துல ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு முக்கியம், அந்த டயத்துல எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல நேர்காணலை தந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரொஃபசர், உங்களுடைய நோக்கம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.